வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேமில் நம்ம வந்து இருக்கிற கார் ஒரு $500 செல் பண்ண முடியுதா செக் பண்ண போகிறோம். இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துலேயே நம்ம கிராமம் தான் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் நம்ம அந்த கார் இருக்கிற இடத்த கொஞ்சம் தேடணும். கார் செல் பண்ணுற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு கார் விற்க போகிறோம். நம்ம கார் எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு பார்ப்போம். போகிற வழியிலேயே அவனையும் ஏற்றினோன்னா கேஸ் ஆகிடும், பார்த்து ஓட்டிகிட்டு போவோம். வர வழியிலேயே அபசகனமாக ஒருத்த நிற்கிறான் பைத்தியக்காரன் தள்ளாடி. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்துங்க வரும். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி காரை விற்க போகிறோம். ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம இந்த காரை விற்றுட்டோன்னா பிரச்சனை இல்லை. கண்ணு கெட்டுற தூரத்தில் கார்னு ஒரு கடை தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விற்கிற இடம் இருந்தாலும் நமக்கு இப்போ $500 வேணும். எவ்வளோ கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். புது கார் தான், நம்ம சொல்கிறத பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். காருக்கு கரெக்டான ரேட்டு கொடுப்பானா யோசிக்கிறத பார்த்தா ₹5 கொடுப்பான் போல இருக்கு. $1 கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காருக்கு. இருந்தாலும் இந்த காரை விட நம்ம வேறு கார் போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வேறு ஏதாவது காரை விற்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருந்த காரை நம்ம விற்றுட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ வேறு கார் விற்க போகிறோம். நம்ம ரோட்டில் ஏதாவது கார் இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பெரிய காராக இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகும். இடைக்கு போடலாம் கூட பரவாயில்ல. ஆ பரவாயில்ல, இங்கே ஒரு கார் மாட்டியிருக்கு, இந்த கார் ஓட்டிகிட்டு போகலாம். இந்த காரில் தான் நமக்கு எவ்வளோ காசு வருதுன்னு தெரியும். இப்போ நம்மகிட்ட $105 இருக்குது. ஏ சாப்சட்ட தள்ளாடி, ஏற்றியாச்சு அவனை. சரி, நான் செவனேந்தாளாக போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா. நம்ம வந்து காரை ஓட்டு போய் விற்றுலாம். இந்த கார் எவ்வளோக்கு தரான்னு பார்ப்போம். $60 போகுது, பரவாயில்ல. $60ன்றது பெரிய விஷயம் தான். அட பாவிடை, இங்கேயே வந்துட்டான்டா. கார் விற்கிற இடத்துல கூட விட மாட்டானுங்க. ஒரே ஒரு ஆளை ஏற்றுனதுக்கு ரெண்டு பேர் துரத்துறானுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. வேற ஏதாவது கார் கிடைக்கிட்டா பார்ப்போம். ஒரு $200 விற்றா கூட நம்ம சேலஞ்சு முடிச்சிடும். செக் பண்ணுவோம். இருந்த காரையும் பார்த்து எடுத்தாச்சு. பின்னாடி வரானுங்களா? ஐயோ, விடாமல் தோத்துறானுங்க. செம்மையான ஒரு கார் மாட்டியிருக்கு, ஃபாலோ பண்ணுவோம். நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக ஓட முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் வழியில் ஏதாவது கார் வருதா செக் பண்ணிகிட்டே போவோம். சுற்றி பார்த்தா ஒரு கார் கூட கிடைக்கல. என்னடா இவன் டிசைனாக இருக்க மாட்டேன். ஐயோ, பின்னாடி தோத்துறானுங்க. சூப்பர், ரெண்டு காருக்கும் சண்டை போல இருக்கு, முட்டினுக்கிறானுங்க. நம்ம போயிட்டு ஒரு கார் அபியஸ் பண்ண வந்துடலாம். அந்த டேங்க்கு தான் பெருசாக இருக்கு, இதை தூக்கிடுவோம். கொஞ்சம் வழி கொடுப்பா. அவ்வளோதான் நமக்கு. இவனுக்கு சும்மாவே இருக்கு மணி, ஏது சும்மா நானே கார் விற்க முடியாமல் கார் விற்றுட்டு இருக்கேன் வந்து 99 போங்கடா. இப்போ நம்ம போயிட்டு இந்த காரை விற்றுடுவோம். ஐயோ, இந்த கார் விற்கிற இடத்த மறந்துட்டேன், எந்த சைடு போனோன்னே தெரியல. சரி, நம்ம ஒரு குத்து மதிப்பாக போவோம்.